போன வகுப்புல அன்னையானவள் இறைவனிடம் வரம் பெற்று இரு நாழிகை நெல் கொண்டு 32 விதமான அறங்களை வளர்ப்பதற்கு முன் வந்தாள். அந்த கோவில்ல திசை மயக்கம் இருக்குன்ற செய்தியோட போன வகுப்புல பாட்ட முடிச்சோம். இன்று தொடங்குற பாட்டுல சில செய்திகளை நாம விரிவா பார்க்கணும். முதல் பாட்டு அவ்வளவு இடத்திற்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னாக்க, பாட்டுக்கு போவோம், அப்புறம் விளக்கத்துக்கு வருவோம். கன்னி நன்னெடும் காப்புடை வரைப்பில் காஞ்சியாம் திரு நதிக்கரை மருங்கு சென்னியில் பிறை அணிந்தவர் விரும்பும் திரு பெரும் பெயர் இருக்கையில் திகழ்ந்து மண்ணு வெங்கதிர் மீதெழும் போது மறித்து மேல்கடல் தலை ஊழும் போதும் தன்னிழல் பிரியாதவள் காஞ்சி தானம் மேவிய மேன்மையும் உடைத்தாள். நாலு செய்தி இந்த பாட்டுல இருக்கு. ஒன்று, கன்னி அம்மையே இங்க கன்னின்னு சொல்லல. கன்னின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா காளின்னு பொருள். இதுக்கு புராணத்துல ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, காளி என்ற பெயரை ஒரு முறை சிவனார் அம்மையை நோக்கி அந்த பெயரை சொல்லி அழைக்க அதனால என்னாச்சு, அம்மைக்கு சற்று மனம் வருத்தம் வந்து அந்த உருவத்திலிருந்து மறைந்து போனாங்க. அவ்வாறு மறைந்த பொழுது மிக எழிலான தோற்றத்தோடு தன்னை உருவாக்கி கொண்டார். அந்த எழிலான தோற்றத்தில் வந்த அந்த நங்கை ஆதிசக்தியிடம் கேட்டதான், நான் என்ன செய்வது? அப்பொழுதுதான் ஆதிசக்தி சொன்னாலாம், அரிய தவங்களை செய்து தவறான முறையிலே அவர்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சும்ப நிசும்பர்கள் தாங்கள் மரணம் அடையக்கூடாது என்று பல வரங்களை கேட்டவர்கள் ஒரு கன்னியினால் மரணம் அடையக்கூடாது என்கின்ற வரத்தை அவர்கள் பெறவில்லை. ஆகவே நீ அவர்களை சென்று சம்ஹாரம் செய் என்று சொல்ல, கன்னி வடிவில் வந்தவளாகிய அந்த அம்மை தன்னுடைய எழிலால் அந்த இருவரையும் வசீகரிக்க, அதன் காரணமாகவே அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இறக்கிறார்கள். அதன் பிறகு இந்த அம்மை வந்து என்ன செய்வது என்று ஆதிசக்தியிடம் கேட்க, நீ கௌசிகி என்கின்ற பெயர் கொண்டு இந்த காஞ்சி மாநகரை காத்து வா என்று அருள் பாலித்தார்கள். அதனாலதான் காஞ்சிக்கு வந்து கன்னி நகர்னே பெயர், கன்னி காப்பு என்றோ கன்னி நகர் என்றோ பெயர் உண்டு. ஒரு கன்னியினால் காளியினால் காக்கப்படக்கூடிய ஒரு நகர். இது ஒரு பக்கம். நான் பெரும்பாலும் ஊர்களினது பெயர்களை தொல் தமிழர்கள் எப்படி வைக்கிறார்கள்னு சொன்னா, அந்த பகுதியிலே மிக்கு இருக்கக்கூடிய மரங்கள் எது என்று பார்த்து அந்த மரங்களினது தொகுதி காரணமாக பெயரிடுதல் வழக்கம். உதாரணம், ஆலங்காடு, ஆரூர், ஆரமரங்கள் நிறைந்த ஊர். இப்ப நம்ம சென்னைக்கு அருகில அடையாறுக்கு அருகில இருக்கக்கூடிய மந்தை வழி, மந்தைன்னா பனை. ஒரு காலத்துல அங்க வெறும் பனைமர காடுகளாக இருந்தது. நான் இளம் பிராயத்துல அந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் சென்னையில இது நடந்தது, ட்ரெட் ஃபேர். அப்ப நான் மந்தை வழியில என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது அந்த சிஐடி குவார்டர்ஸுக்கு அப்புறம் முழுக்க வெறும் வேளங்காடுகளும் பனைங்காடுகளும் தான். அதனால நம்முடைய முன்னோர்கள் இந்த இயல்பாக விளையக்கூடிய மரங்களை கொண்டு பெயரிட்டிருக்கிறார்கள். தில்லை என்பது, தில்லை என்பது ஒரு மரத்தின் பெயர். அதுபோல காஞ்சியும் ஒரு மரத்தின் பெயர். அதனால அந்த காடு என்கின்ற எந்த நிலப்பகுதிக்கும் காவல் தெய்வமாக இருப்பவளுக்கு பேரு காடு கிழவோள். அவளுக்கு காளின்னு பேர் கொடுத்தன, நிறத்திலே கருத்து இருப்பதினால காளின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆகவே காளின்ற சொல்லு முழுக்க முழுக்க தமிழ் சொல்லுதான். கால் பெரிய அழகரம் போட்டு எழுதினா கருப்புன்ற பொருள்.
அதனால இந்த பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவள் ஒரு காவல் தெய்வமாக, இதுதான் தாய் தெய்வ வழிபாடு என்கின்ற தொடக்க கால வழிபாட்டு முறை. அதனால இந்த காஞ்சியில இந்த பெண் தெய்வமானவள் காக்கக்கூடிய அளவுல இருந்தாள் என்பது புராணம்னா அடிப்படை. எல்லா நகரங்களும் காடுகளாக இருந்த காலத்துல அந்த காடுகளுக்கு உண்டான காடு கிழவோளாகிய காவல் தெய்வமாகிய பெண் இருந்தாக உண்டு. அதான் மதுரைக்கு கூட மருதைன்னு தான் பழைய காலத்து பெயர். மருத மரத்துக்கு கடம்பம்னு இன்னொரு பேரு, அதாவது பழைய பெயர் கடம்பவனம்னு பேர். அது போல இது கன்னி நன்னெடும் காப்புடை வரைத்தில், கன்னி காப்புன்னு பேரு காஞ்சிவரத்திற்கு. அந்த வரைத்தில் அந்த எல்லையில காஞ்சியம் காஞ்சி என்கின்ற அந்த பகுதியில காஞ்சி எனும் ஆற்றின் அருகே, அந்த ஆறு தான் இப்ப பேரெல்லாம் மாறி போயிட்டு வேகவதி என்றெல்லாம். காஞ்சி எனும் திரு நதி கரை மருங்கு, அடுத்த வார்த்தையை பாருங்க, சென்னியில் பிறை அணிந்தவர் தலையில, சென்னா தலை, தலையில தனக்கு உரிய நிலவினை சூடியவர் மருங்கு விரும்பும் அணிந்தவர் விரும்பும் திரு பெரும் பெயர் இருக்கை. கவனிங்க, அங்கு சுவாமி குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் திரு பெரும் பெயர் இருக்கை. திருப்பெரும் பெயர்னா என்னன்னாக்க, வேதங்கள்ல சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். வேதங்கள் இறைவனை உணருவதற்கு நான்கு மகா வாக்கியங்களை சொல்லுகின்றன. அந்த நான்கு மகா வாக்கியங்களினது பொருளாக இருப்பவன் சிவன். இது ஒரு நம்பிக்கை. முதல் வாக்கியம் என்னன்னா, ஏகம் அத்ய தீபம் பிரம்மம், ஒன்று ஏதொன்றும் இரண்டு அல்ல, எல்லாம் மாயைன்றது. எல்லாம் ஒன்றுதான், எதுவும் இரண்டு அல்ல. நாம என்ன நினைக்கிறோம், நாம் வேறு, இந்த உலகம் வேறு, இது ரெண்டுன்னு இல்லை என்கின்றார். எல்லாமே ஒன்றுதான். ஆகவே இந்த இரண்டு அற்ற நிலை என்பதை உணருதல் என்பது முதல் நிலை. இதுக்கு ஒரு பேர் மகா வாக்கியம். அடுத்தது தத்வமசி. இது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, நீயே அது தத்துவமசி. நீ எதனை நோக்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாயோ அதுவாக நீ இருக்கிறாய். அதனால்தான் நம்முள்ளும் பிரம்மம் இருக்கிறது என்ற மூன்றாவது வாக்கியம் எழுதினார்கள், அகம் பிரம்மாஸ்மி. மனது என்கின்ற ஒன்றினுள்ளே பிரம்மமானது இருக்கிறது, உன் அகத்தினுள்ளேயே அந்த பிரம்மம் இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி. அடுத்தது அயம் ஆத்மா பிரம்ம. இது சங்கரர் சொன்ன வேத விளக்கம். அது இந்த ஆத்மா என்பதுதான் பிரம்ம. அடுத்தது இறுதியாக சொன்னது ஐந்தாவது, பிரஜானம் என்பது பிரம்மம். உணர்வும் அறிவும் உள்ள ஆத்மாவே பிரம்மம். இந்த விளக்கத்தை நாம வேதங்கள்ல இருந்து சொன்னாலும், தமிழ்ல திருக்களிற்றுப்படியார்னு ஒரு நூல் இருக்கு. பிற்காலத்துல வந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்காக சொல்லப்பட்ட பல நூல்கள்ல திருக்களிற்றுப்படியார். இந்த நூல்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள். அது இது என்றும் முதல் வாக்கியம், அவன் நானே என்றும் இரண்டாவது, அது நீயே ஆகின்றாய் என்றும் மூன்றாவது, அது ஆனேன் என்பது நாலாவது, எனும் தமை உணர்ந்தோர் எல்லாம் இரண்டாக ஒன்றாக சொல்லுவரோ உற்று. இந்த நான்கு மகா வாக்கியத்தை திருக்களிற்றுப்படியார் ஒரே பாட்டில் சொல்லுவார். இந்த மாதிரி மகா வாக்கியங்களுக்கு உண்டான உட்பொருளாக இருப்பவன் யாருன்னாக்க, சிவன். அதனாலதான் சிவன் உரையக்கூடிய காஞ்சி கோவிலுக்கு பேர் என்னன்னாக்க, திரு பெரும் பெயர் இருக்கை. இது காஞ்சியில இருக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டான பெயர். ஏனென்றால் அவன் தத்துவமாக நின்றதோடு மட்டும் இல்லாமல் அம்மைக்கு உரியதாகிய பல்வேறு விதமான ஆகமங்களை உணர்த்தி அதன் வழி அம்மையானவள் வழிபாடு செய்ய அதனால் மனம் உவந்து
அம்மைக்கு உரியதாகிய வரங்களை இந்து அதன் மூலமாக அறங்களை பரிபாலனம் செய்தற்கு வாய்ப்பளித்தோம். ஆகவே அந்த கோவிலுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். என்னவென்று திரு பெரும் பெயர் இருக்கை. மகா வாக்கியங்களுக்கு உட்பட்டவனாகிய நாதன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவில்னு பேர். ஆகவே ஏகம்பன் கோவிலுக்கு திரு பெரும் பெயர் இருக்கையில் திகழ்ந்து மண்ணு வெங்கதிர் மீதெழும் போதும் மறித்து மேல் கடல் தலை வீழும் போதும். வெளிப்படையான பொருள், சூரியன் உதிக்கின்ற பொழுதும் சூரியன் மறைகின்ற பொழுதும் தன்னிழல் பிரியாத வண் காஞ்சி, தன் நிழல் தன்னை விட்டு பிரியாத காஞ்சி என்னும் மரம் நிலை பெற்றிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தலவிருஷம் காஞ்சி, அதனுடைய நிழல் விழ சூரியன் தோன்றுகின்ற பொழுதும் சரி, சூரியன் நம்ம இயல்பா என்ன சொல்லுவோம், ஒரு பொருளினது நிழல் சூரியன் தோன்றுவதற்கு உண்டான எதிர் திசையில விழும். இப்ப கிழக்குல சூரியன் தோன்றுகிறான் அப்படின்னா எந்த ஒரு பொருளினது நிழலும் மேற்காக விழும். சூரியன் மறைகின்ற பொழுது மேற்கு திசையை நோக்கி அது செல்ல அந்த பொருளினது நிழல் கிழக்காக விழுது, இயற்கை. இது அடிப்படை. ஆனால் இந்த தலத்துல இருக்கக்கூடிய மரம் காஞ்சி, அதான் சொன்ன இல்லையா, தல விருஷத்தினுடைய பெயர்னால இந்த ஊருக்கு பேர். ஆகவே இந்த தொல் தமிழர் மரபுன்னு சொன்னதுக்குதான். அந்த காஞ்சியில இருக்கக்கூடிய கோவில்ல தல விருஷமாக இருக்கக்கூடிய காஞ்சி மரம் சூரியன் உதிக்கின்ற பொழுதும் சரி மறைகின்ற பொழுதும் சரி அதனுடைய நிழலை தனித்து விடாது, நிழலை பிரியாது நிற்கும். நிழலும் உருவமும் ஒன்றாய் நிற்கும். ஆகவே மறித்து மேல் கடல் தலை வீழும் போதும் மண்ணு வெங்கதிர் நிலையானதும் என்றென்றும் உதித்து கொண்டிருக்கக்கூடியதும் ஆகிய சூரியன் மீதொழும் போதும், அது கிழக்குல உதிக்கின்ற பொழுதும் மறித்து கிழக்கிலிருந்து மாற்று திசைக்கு சென்று மேல் கடல் தலை வீழும் போதும் மேற்கு கடல் அது சென்று மறைகின்ற போதும் தன்னிழல் பிரியாத அந்த மரத்தின் அது நிழல் அந்த மரத்தை விட்டு விலகாதான், நிழல் விழாத அந்த மரத்தினுடைய நிழல் பூமியில விழாது. வண் காஞ்சி தானம் மேவிய மேன்மை உடைத்தால், இப்படிப்பட்ட தலச்சிறப்பை உடையதாகிய ஓர் கோவில் அதனை கொண்டுள்ள நகரம் காஞ்சி. இத போன வகுப்புல விரிவா பார்த்தோம். ஆங்கிலத்துல சொல்றது போல இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ல அமையக்கூடிய சூரியனது பயணம் அல்லது சூரியனை நோக்கி பூமி சுழலக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மையத்துல சூரியன் வந்து விடும். அப்போ நேர் மையத்துல சூரியன் இருக்கின்ற பொழுது நிழல் விழாது. அப்படிப்பட்ட ஒரு மையத்தை அறிந்து அதுல இந்த மரமானது உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றது அறிவியலா சொல்லலாம். இது ஒவ்வொரு தத்துவார்த்தங்களுக்கும் பின்னாடி சில அறிவியல் உண்மைகள் இருக்கு. காரணம் என்னன்னா இது அறிவியல்னு சொன்னாக்க அந்த காலத்துல பாமர மக்கள் இயல்பா எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அறிவியலை மாற்ற நிலையில போயிட்டு இது இறையினுடைய அருள்னு சொன்னாதான் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய கலைகள்லயே பல கலைகளை என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், அதை வெளிப்படுத்துவதற்கு கூடாது என்பதற்காக இது இறை அருள் பெற்ற கலை, ஆகவே இப்படித்தான் அதை செயல்படுத்த வேண்டும் சொல்ல வேண்டும்னு சொல்லி பல கலைகளை பல பேருக்கு சொல்லித்தராமலேயே அழித்திருக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்துல கட்டட கலையினது ஒரு உன்னதத்திற்காக சொல்லப்பட்ட மேற்கோள், அவ்வளவுதான். இப்போ ஊர்ல எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் சென்று தங்கினாலும் அந்த பகுதிகளில் காற்று வசதியோ நீர் வசதியோ குறைவாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஊர்ல ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்ட கோவிலை போய் பாருங்க, எந்த விதத்திலும் காற்றுக்கு குறைவில்லாமல் வீசிக்கொண்டிருக்கும், நீரும் அங்கு வற்றாமல் இருக்கும். இது வந்து இறை அருள்னு நம்பிக்கையின் அடிப்படையில பக்தியை ஏற்றுக்கொள்பவர்கள் சொல்லலாம். ஆனால் இதனுடைய அமைப்பு என்ன, நகரிய அமைப்புல கோவில் என்பது எல்லா மக்களாலும் வந்து
வழிபட்டு செல்லுதற்கு உண்டான பகுதி. அப்படிப்பட்ட பகுதியில காற்றோட்டமும் ஒளியும் நீரும் அதிகமா இருக்கும். இது பொதுவான எதிர்பார்ப்பு. ஆகவே அந்த ஊரினுடைய அமைப்பியலை நன்கு தெரிந்து அந்த அமைப்பியலுக்கு ஏற்றாற் போல நீரோட்டம் எங்கு மிக்கு செல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த தலத்துல உரிய கோவிலை கட்டக்கூடிய மரபு அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நவீன கட்டடக்கலையில என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம், வாஸ்துன்னு சொல்றோம் இல்லையா. வாஸ்துவினுடைய அடிப்படை என்ன? ஒரு வீடு கட்டப்பட்டது என்றால் காற்றோட்டமும் இயற்கையாக வரக்கூடிய ஒளியும் அதனோடு அந்த இடத்துல நீரினுடைய தேவையும் மிக்க இருக்கணும். இந்த மூன்று தான். இந்த மூன்றும் இருக்கக்கூடிய இடத்துல எவ்விதமான நோய் கிருமிகள் பரவாது, மனித வாழ்க்கை ஆரோக்கியம். வீடுன்றதனுடைய நோக்கமே அதுதான். அதனால இந்த கோவிலினுடைய அமைப்பு அல்ல, அங்கு தோன்றின அல்லது அங்கு வைக்கப்பட்டிருந்த மரம் காஞ்சி மரம் அதனுடைய நீழல் எந்த காலத்திலும் பூமியில் வீழாத அளவிலே அத்தகைய சிறப்பு பெற்ற தலமாக காஞ்சி இருக்கிறது. இந்த ஒரு பாட்டுல இவ்வளவு செய். அம்மை கன்னியாக வந்தது, இறைவன் அவளை காளி என்று அழைத்தது, சும்பனி சும்பர்களை கொன்றது, மேலும் அந்த நகருக்கு கௌஷிகி என்ற பெயர்ல காவலுக்கு வந்தது, அங்கு இருக்கக்கூடிய இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு திருப்பெரும் பெயர் இருக்கை என்று சொல்லி, திருப்பெரும் பெயர் என்றால் வேதங்களில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்களினுடைய உட்பொருளாக இருப்பவன் சிவனே என்கின்ற விளக்கம். அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய காஞ்சி மரத்தினது நிழல் வீழாது என்கின்ற செய்தி. ஒரு பாட்டில இவ்வளவு செய்தியை நெருக்கி தந்து விடுகிறார். காரணம் இன்னும் நாம எடுத்துக்கொண்ட திருக்குறிப்பு தொண்டரை பத்தின அறிமுகமே வரல, இன்னும் காஞ்சியை பற்றியே மிகப்பெரிய அளவுல பேசிக்கொண்டே போகிறார். அடுத்து, மறைகளால் துதித்து அருந்தவம் புரிந்து மாறிலா நியமம் தலை நின்று முறைமை மன்னிக்கணும் முறைமையால் வரும் பூஷனை செய்ய முனிவர் வானவர் முதல் உயிர் ஏலாம் நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்ய நீடு காமங்கள் அவரவர்க்கு அருளி இறைவர் தாம் மகிழ்ந்து அருளிய தளிகள் எண்ணிறந்த அத்திருநகரி எல்லை. என்ன அர்த்தம்னாக்க, அம்மை அங்கு அருள் பாலிப்பதோடு அறம் வளர்ப்பவளாக இருப்பதனால என்ன ஆயிற்ற, அந்த தலத்துல மறைகளால் துதித்து அருந்தவும் புரிந்து. மறைகள்னா வேதங்கள், வேதங்களை வேதங்களால் போற்றப்படக்கூடியவளாகிய அன்னை அங்கு அரிய தவத்தினை செய்து மாறிலா நியமம் மாற்றம் இல்லாமல் எந்த விதமான ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, மாற்றமே இல்லாமல் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அந்த நியமத்தினை கடைபிடித்தார். இது ரொம்ப கடினமான, நமக்கே பல்வேறு விதமான வழக்கங்கள் தெரியும், மரபு சார்ந்த பயிற்சி முறைகள் தெரியும். நாம எங்காயிலும் இதனை எந்த விதத்திலும் யாருக்காகவும் சமாதானப்படுத்தி கொள்ளாமல் கடைசி வரைக்கும் நாம அறிந்த இந்த வழியில நிற்க முடியுமான்னு முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏதாகிலும் ஒரு விதத்துல எங்காகிலும் ஒரு இடத்துல நாம் நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு எல்லா நியமங்களும் தெரியும், ஒன்றும் வேண்டாம், அனுதினமும் வீட்டுல இறை வழிபாடு செய்யணும், இது நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம், இல்லறத்தாருக்கு காமிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடு, அனுதினமும் இது நம்மால் செய்ய முடிகிறதான் யோசிப்பார். இதற்காகத்தான் பிற்காலத்துல என்ன செய்தார்கள், இது போன்றதாகிய சிக்கல்கள் தோன்றிவிடலாம். சிக்கல்கள் தோன்றி விடுவதனால
இந்த சிக்கல்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு, ஐயோ இதை நான் செய்யாமல் விட்டு விட்டேனே அதனால ஏதாகிலும் தவறு நேர்ந்து விடுமோன்ற கவலை வந்து விடுவதனால என்ன பண்ண ஆரம்பித்தோம், இதை அனுதினமும் மேற்கொள்ள வேண்டியதுக்கு பேர் நித்திய கர்மாக்கள் அல்லது நித்திய அனுஷ்டானங்கள்னு பேர். இதை நம்மால செய்ய முடியாம ஓரிரு நாள் வருடத்துல விட்டுட்டோம்னாக்க, இவைகளை எல்லாம் சேர்த்து செய்வதற்குன்னு வருடத்துல ஒரு நாள் விழாவா கொண்டாடிட்டு, தினம் காலை மதியம் மாலையில காயத்ரி சொல்லணும். சில நாள் சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. அப்ப என்ன ஆகும், இதனால நீ மனதுல ஒரு பெரிய குறையை கொள்ள வேண்டாம். ஆண்டிற்கு ஒரு முறை காயத்ரி ஜபம் என்கின்ற பெயர்ல அன்றைக்கு ஒரு நாள் அமர்ந்து 1008 காயத்ரியை சொல்லி, இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்லுகிறார். பன்மையில கூட ஒரு விளக்கம் படிச்சேன், விஷ்ணு சகஸ்ர நாமத்தை எந்தெந்த இடத்துல சொன்னாக்க என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும். அது எப்படி சொல்லப்பட்டதுன்னா, ஒரு வீட்டுல ஒரு விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொன்னால், ஒரு வீட்டுல இருந்த இடத்தில் சொன்னால், 100 முறை சொன்னதற்கு உண்டான பலன் கிடைச்சது. ஒரு முறை சொன்ன மாறாக, பசுமாடு இருக்கக்கூடிய கொட்டிலே நாம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொன்னால் 1,000,000,000 சொன்னதன் பலன் கிடைக்கும் என்று குறிப்பு. இது எந்த அளவுல சரி அல்லது இது முறைன்ற விவாதம் எல்லாம் கிடையாது, இது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். அந்த அடிப்படையில இந்த அரிய மறைகளும் அதற்கு உண்டான ஆகமங்களும் அவற்றை முறையாக இறைவன் மூலமாக தெரிந்து கொண்டதன் பின் அதிலிருந்து சற்றளவும் மாறாமல் நியமமாக, அது ஒரு தவம், தெரிந்த வழிபாட்டு முறையை நித்தமும் செய்தல் என்பது ஒரு தவம், வேற ஒரு தவமும் செய்ய வேண்டும். ஆக நியமம் தலை நின்று அதனை முதலாக கொண்டு கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல், தலை நிற்றல்னா அதை அப்படியே மூல கோட்பாடாக எடுத்து அதில் சொல்லியபடியே வாழ்க்கை முழுவதும் நடத்தல், தலை நிற்றல்னு பேர். நின்று முறைமையால் வரும் பூஷன் அவ்வாறு அந்த ஆகமங்களின் வழி நின்று அதனால் சொல்லப்பட்ட முறைமைகள், அந்த முறைமைகளுக்கு உட்பட்டதாகிய பூசைகள், இவற்றை எல்லாம் செய்ய செய்ய யாரெல்லாம் வந்து அந்த பூசையில கலந்து கொண்டு அதன் பின் தாங்களும் அந்த வழிபாட்டை அந்த தலத்தில் செய்ய முன் வந்தார்களா, யாரெல்லாம் முனிவர்கள், முனிவர் வானவர் தேவர்கள் முதல் உயிர் இயலம், இவர்களை முதலாக கொண்டு ஏனைய பிற மண்ணுலக உயிர்கள், பாதாள உலகம்னு சொல்லக்கூடிய நாகலோகத்துல இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த தலத்துல வந்து அம்மையே இத்தகு அளவினுக்கு அரியதாகிய தவம் செய்து ஆகமங்களை கற்று உணர்ந்து அதன் வழி நின்று இடைவிடாது இங்கு வழிபாடு செய்வதை கண்டதினால, அத்துணை முனிவர்களும் அத்துணை தேவர்களும் ஏனைய பிற உலகத்தாரும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தலத்துல வழிபாடு செய்தற்கு தங்களுக்கு என்ற ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார்கள் எங்க காஞ்சியில. எப்படியா, நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்ய, சிவன் பால் கொண்ட அன்பினால் அந்த சிவனை அம்மை வழிபாடு செய்தற்கு உண்டான முறையை தெரிந்து கொண்டதினாலே அனைவரும் தங்களுக்கு உண்டான வழிபாடை இந்த தலத்துல செய்ய தொடங்கினார்கள். எத்துணை அன்பர்கள் திருஆரூர் கோவிலுக்கு போயிருப்பீர்கள்னு எனக்கு தெரியாது, வாய்ப்பு இருந்து அடுத்த முறை போனா ஒன்று மட்டும் கவனித்து விட்டு வாருங்கள். அந்த கோவில் இருக்கு இல்லையா, ஆதி உடங்கர் இருந்த கோவில் இப்பவும் இருக்கார். ஆதி விடங்கர்னு சொன்னாக்க, இந்திரனால் தொடக்க காலத்துல நாரணன் மூலமாக பெற்ற விடங்கர், நாரணன் தன்னுடைய இதய துடிப்பாக அந்த விடங்கரை தன் உள்ளத்துல வைத்து பூஜித்ததாக வரலாறு. அதன் பின் அந்த விடங்கர் இந்திரனிடம் வர, இந்திரனிடம் இருந்து முசுகுந்தன் பெற்று அது திரு ஆரூரிலே வைத்து வழிபடுவதாக ஒரு கதை உண்டு. அதனால அங்க ஆதி விடங்கர் அங்கு குடிகொண்டு இருப்பதினால அனைத்து முனிவர்களும் ஏனைய பிற
தேவர்களும் அந்த தலத்துல வந்து தங்களினுடைய தவமாக அவரவர் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதனை வழிபட்டார்கள் என்ற ஒரு குறிப்பு உண்டு. அந்த கோவிலுக்குள்ள போய் நீங்க போனீர்கள் என்றால் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தா எல்லார் பெயரிலும் லிங்கம் இருக்கும். வசிஷ்ட லிங்கம் இருக்கும், விஸ்வாமித்ர லிங்கம் இருக்கும், இந்திரன் லிங்கம் இருக்கும், வருணன் லிங்கம் இருக்கும். ஏனென்றால் ஆதி விடங்கர் அங்கு குடிகொண்டு இருப்பதினால அவரை சுற்றி அனைத்து தேவர்களும் முனிவர்களும் தங்களினுடைய வழிபாட்டினுக்காக உருவாக்கிய லிங்கங்களும் அங்க இருக்கு. அது போல காஞ்சியில அம்மை ஆகமங்களை நன்கு உணர்ந்து அதன் வழி நின்று இறைவனை இடையறாத அன்பு கொண்டு வழிபாடு செய்ததினால அந்த தலத்துல முனிவர்களும் தேவர்களும் ஏனைய பிற உலகத்தார்களும் தாங்களும் தங்கள் வழிபாட்டினை இங்கு செய்தாக வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்ய அப்படி வழிபாடு செய்ததினால அங்கு குடிகொண்டிருந்த அம்மையாகிய காமாட்சி அவரவர் விரும்பிய அளவினுக்கு என்ன வழிபாட்டினை செய்தார்களோ அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இந்த அனைத்து தெய்வங்களும் அங்கு வழிபாடு செய்ததினாலே அம்மை மனமுவந்து என்ன செய்தா யாரெல்லாம் அங்கு வழிபாடினை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நீடு காமங்கள் அவரவர்க்கு அருளி. காமங்கள்னா விருப்பங்கள்னு அர்த்தம். அவரவர் விரும்பியது காமி என்ற வழிபாடுன்னு ஏற்கனவே சொன்னேன். ரெண்டு வழிபாடு உண்டு, நிஷ்காமியமாக வழிபாடு செய்தல், மற்றொன்று காமியமாக வழிபாடு செய்தல். உலகியலிலே வாழக்கூடிய நமக்கு சில தேவைகள் உண்டு, தவிர்க்க முடியாது. அந்த தேவைகளை முறையாக உரிய காலத்துல பெறுவதற்கு உண்டான முயற்சியில நாம இறங்குவோம். அவ்வாறு இறங்குகின்ற பொழுது அவை உரிய காலத்துல நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்வோம். இதுக்கு பேரு காமியம்னு. ஆகவே இந்த காமியமாக வழிபாட்டினை செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பியதையெல்லாம் அருளக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அருளி இறைவர் தாம் மகிழ்ந்து அருளிய தளிகள். அந்த மாதிரியாக அம்மையை வழிபடுவதற்கு மற்றையவர்கள் முயன்று அவரவர் வழிபாட்டினுக்கு ஏற்றாற்போல கோவில்கள் அமைத்துக் கொள்ள விரும்ப அதற்கு இறைவன் அருளுகிறான். தளின்னா கோவில். ஆகவே இறைவன் தாம் மகிழ்ந்து அருளிய தளிகள் கோவில்கள் எண்ணிறந்த அத்திரு நகர் எல்லை. அந்த நகர் எல்லையில அளவிற்கு அதிகமான கோவில்கள் உள்ளன. எவ்வளவு கோவில்கள் இருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல் தட்டுமா? எத்தனை கோவில்கள் இருக்கு பாருங்க. ஆபிராமீசம், ஆதிபதீசம், இரணீசம், ரேணுக ஈஸ்வரம், ஓணகாந்தன் தளி, கச்சபேஷம், கச்சி மேற்றளி, கன்னீசம், சலந்தரீசம், சித்தீசம், சுரகரீசம், தக்கேசம், நவகிரக ஈசம், நாரசிங்க ஈசம், பாணாதர ரீசம், பாரரேசம், பரசுராமீசம், பல பத்திரராம ஈசம், பாண்ட ஈசம், மக்கீசம், மணிகண்டேஸ்வரம், முக்தீசம், வைரவ வீசம், வாணீசம், விடுவச்சேனீசம், வீரகேசவீசம் போன்ற கோவில்கள். இது ஒரு பட்டியல், அவ்வளவு. ஈசம்ன்ற சொல்லு ஈசன் குடியிருக்கக்கூடிய. அம்மையே அங்க ஈசனை வழிபட்டுட்டா இல்லையா? ஆகவே அம்மை வழிபட்டதனால அங்க ஈசன் மிகப்பெரியவராக கருதப்பட்டு அனைத்து தேவர்களும் பாண்டவர்கள் இருந்து வருகிறார். அவதாரமாக வந்த நரசிங்கம் சிவனை அங்கு வழிபட்டதுன்னு கதை உண்டு. இதெல்லாம் அந்த காஞ்சிமா நகருக்கு உரியதாகிய பெருமை. அந்த நகரத்துல அம்மையே அறம் வளர்ப்பவளாக அமர்ந்து இறைவனை நோக்கி அரியத்தவம் செய்து அதனால் ஆகம் குழைந்தவராக விளங்கிய சிவபெருமான் தன்னை நோக்கி வழிபடுவதற்காக வந்த பல இறை அருளாளர்களுக்கும் தேவர்களுக்கும் வாய்ப்பளிக்க அதனால் யுத்த
துணை ஈஸ்வரங்கள் அங்கு உருவாகின. அதனால இந்த வழிபாட்டுல இவ்வளவு கோவில்கள் அங்கு இருப்பதை பார்க்கலாம். அதனால் இத்தனை கோவில்களும் ஒரு காலத்துல அங்கு இருந்தது. உண்மையிலேயே சொல்ல போனால் தமிழகத்துல காஞ்சிமா நகரும் சரி, தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம், இந்த ரெண்டு நகரத்திலுக்கும் அகமும் புறமுமாக அமைய பெற்ற கோவில்களின் அது எண்ணிக்கை ஏராளம். அதை நின்று நிதானமாக வழிபாடு செய்ய வேண்டும்னா பல நாள்கள் தேவை. அந்த கும்பகோணத்தினுடைய அகப்பகுதியில மட்டும் அவ்வளவு கோவில்கள், கொஞ்சம் புறப்பகுதிக்கு வந்தோம்னாக்க மிகப்பெரிய பல கோவில்களை பார்க்க. குடந்தையை மையமாக கொண்டு இன்றைக்கும் இந்த நவகிரக தலங்களை வழிபாடு செய்வதற்கு போகக்கூடியவர்கள் குடந்தையை மையமாக வைத்துக் கொண்டுதான் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறார்கள். அந்த அளவினுக்கு செல்வாக்கோடு விளங்கின நகர் சோழர்கள் காலத்துல குடந்தை. நமக்கு இந்த குடந்தைன்றது இப்ப அண்மை காலத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தின் மூலமா ரொம்ப பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த குடந்தையில இருந்தது, குடந்தை ஜோதிடர் பொன்னியின் செல்வன். அவ்வளவு செல்வாக்கு பெற்ற நகரம். அதே போல பல்லவர்கள் காலத்துல காஞ்சி. இது மிகப்பெரிய அளவுல பலரால் பல இறை உருவங்களை கொண்டு பலருடைய வழிபாட்டினுக்கு ஏற்ற தலங்களாக இன்னமும் விளங்கி கொண்டு. அதனால அடுத்து மண்ணுகின்ற அத்திருநகர் வரைத்தில் மண்ணில் மிக்கதோர் நன்மையினாலே துண்ணும் யானையை தூற்றில் வாழ் முயல் முன் துறக்க எய்திய தொலைவில் ஊக்கத்தால் தன்னிலத்து நின்று அகற்றுதல் செய்யும் தானம் அன்றியும் தனு எழு தரணி என் நிலத்தினும் காண்பரும் இரவா தானம் என்று இவை இயல்பினில் உடைத்தால். என்னெல்லாம் அந்த தலத்துக்கு பெருமையா, மண்ணுகின்ற அத்திருநகர், மண்ணுனா நிலை பேருன்னு அர்த்தம், நிரந்தரம்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த மண்ணுதல் அப்படின்னா நிலை பேரு நிரந்தரம்னு பொருள். மண்ணுகின்ற அத்திருநகர் காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த செல்வ செழிப்பு மிக்க நகர் வரைப்பில் அதனுடைய எல்லையில, அதனுடைய எல்லை என்றால் அந்த காஞ்சிமா நகரினுடைய பரப்பினுக்கு உட்பட்டு மண்ணில் மிக்கதோர் நன்மையினாலே இந்த மண்ணுல மிகுதியாக, மண்ணுனா உலகு, இந்த உலகிலே மிகுதியான நன்மையினை தரக்கூடிய பேரு அந்த மண்ணுக்கு இருக்கு. துண்ணு என்னவா, எப்படி அந்த நகர்ல இருக்கக்கூடிய புண்ணியத்தினால துண்ணும் யானையை தன்னை கொல்லுதற்கு உரியதாகிய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யானையை தூற்றில் வாழும் ஒரு உயர், தூரு நக புதர் அர்த்தம், தூரு தூற்றில் வாழ் முயல் முன் துறக்க எய்திய அந்த முயலினால் அந்த யானையை ஓடச் செய்த இடமும். இது ஒரு குறிப்பு. அந்த அளவினுக்கு ஆற்றல் வாய்ந்து இருக்கக்கூடிய அரிய தகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஊர், ஒரு முயல் யானையை கூட வெறுட்டுதற்கு, யானையை கூட அஞ்சி ஓடுதற்கு துறக்கம் எய்திய தொலைவில் ஊக்கத்தால் அதற்கு உண்டான ஊக்கத்தை தரக்கூடிய. அடுத்து தன்னிலத்து நின்று அகற்றுதல் செய்யும் தானம் அன்றியும், தன்னுடைய ஊக்கத்தால் யானையை ஓடச் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஊருக்கு மற்றொரு சிறப்பு என்னவா, இறந்த உடம்புகள் மீளவும் உயிர் பெற்று எழுகின்ற ஓர் இடமும் உண்டு. இதெல்லாம் புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. எப்படியா, தானமன்றியும் அடுத்தது
இப்படிப்பட்டத்தான் இறந்தவர்கள் அங்கு மீண்டும் உயிர் பெற்று எழக்கூடிய ஓர் இடம் உண்டு. அடுத்து, தரணி எந்நிலத்தினும் காண்பாரும் இரவாத்தான், எந்நிலத்திலும் காணுதற்கு அரியதாகிய இரவாத்தானம் என்கின்ற இடமும் உண்டு. மூன்று தானம், தானம்னா இடம். யானையை முயல் விரட்டிய தானம் ஒன்று இருக்கிறது, இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்த்து எழக்கூடிய தானம் ஒன்று இருக்கிறது, மற்றொரு தானம் அங்கு சென்றவர்கள் யார் ஒருவர் மரணத்தையே சந்திக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சிறப்பினை அது பெற்றிருக்கிறதான்னா, இதெல்லாம் அந்த காலத்துல இறை வழிபாட்டினுக்காக சொல்லப்பட்ட பல நம்பிக்கைகள்ல ஒன்று. இது ஒரு அடிப்படையான வலுவினை தரக்கூடிய நம்பிக்கை தான். ஏனென்றால் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்புன்ற ஓர் நிகழ்வு நடந்தே ஆக வேண்டும். தோன்றியது எல்லாம் ஒரு நாள் மறைந்தே ஆகும். இது எல்லா வேதங்களுக்கும் உண்டான பொதுவிதி. அப்ப இங்கு மறையவே முடியாதுன்னு சொன்னா வாய்ப்பு இல்ல. காரணம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய தலத்தின் பெருமை. வள்ளலார் என்ன பண்ண, தான் வாழும் காலத்துல தன்னுடைய வழிபாட்டின் மூலமாக ஒரு பேர் உண்மையை சொன்ன. என்ன உண்மைன்னா, மரணம் இலா பெருவாழ்வுன்ற ஒரு விளக்கத்தை சொன்ன. அவர் சொன்ன தத்துவங்கள் அடிப்படையில இந்த மரணம் இலா பெருவாழ்வுன்ற சொற்றொடரினுடைய பொருளே வேறு. அதாவது, இந்த உடல் என்கின்ற ஒன்றனுக்குத்தான் அழிவு உண்டு, உள்ளிருக்கக்கூடிய ஒளியாகிய இந்த ஆத்மனுக்கு என்றும் அழிவு இல்லை. ஆகவே ஆத்மன் நிரந்தரம், அதனை நீ பெரியதோர் வாழ்வியல் எல்லையாக கொண்டு நீ வாழ தலைப்படுன்னு சொன்னதுதான் மரணமிலா பெருவாழ். ஆனால்தான் வள்ளலார் ஒளி என்று சொன்னது இந்த ஆத்மா. அந்த ஒளி என்பது அதுதான் மிகப்பெரிய வழிபாட்டு முறையாக சொன்னது. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இத தவறாக புரிந்து கொண்டு அவர் என்ன பாடல் எழுதினார்னா, ஆறாம் திருமுறையில ஒரு பாட்டுல, செத்தாரை மீண்டும் நான் இங்கே எழுப்பி இடல் வேண்டும். இந்த ஒரு சொற்றொடர் வருது. எழுப்பினதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அவர்களை சிவபோக சாரமதில் சேர்த்து இடல் வேண்டும். இங்க எல்லோரும் தவறாக புரிந்து கொண்ட விளக்கம் என்னன்னா, வள்ளலாருக்கு அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது, இறந்தவர்களை எல்லாம் மீட்டும் எழுப்புதற்கு உண்டான வள்ளலார் அந்த நோக்கத்துல சொன்ன. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நீ, படைக்கப்பட்ட ஒன்று உண்டு என்பதை மறந்து செத்தவன் போல் இருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய சிந்தனையை மாற்றி அந்த இறப்பிலிருந்து உன்னை நனவினுக்கு கொண்டு வந்து, இல்லை உன்னை படைத்தவன் என்கின்ற ஒருவன் உண்டு, அவனை நீ உணருதல் என்பதுதான் சிவத்தினுடைய அடிப்படையான வழிபாடு. அதுதான் சிவ போகத்தின் சாரம். படைத்தவனை நீ இனம் கண்டு கொள்ள வேண்டும். இத புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் எழுதினார், செத்தாரை நான் மீண்டும் இங்கே எழுப்பி இடணும். எல்லாம் உறங்குவது போலே எல்லாம் ஒரு மாயையினுள் சிக்குண்டு மயங்கி கிடக்கிறோம், தட்டி தான் எழுப்பணும். எழுப்பி உனக்கு படைப்பு என்கின்ற ஒன்று இருந்ததினால் படைத்தவன் என்கின்ற ஒருவன் உண்டு, அந்த படைத்தவனை நீ காணுதல் என்பது உணருதல் என்பது இன்றியமையாமை. அதுதான் நீ வாழக்கூடிய வாழ்நாளில உனக்கு உண்டானதாகிய ஒரு அடிப்படை தேவை. இதுக்கு பேரு சிவபோகம். சிவனை நீ உன்னுள் உணர்ந்து அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியிலே திளைத்தல், அதுக்கு பேரு போகம். நான் திருவாரூர்ல இருக்கக்கூடிய இறைவனை சொல்லுகின்ற பொழுது போக தியாகேஷ் என்றுதான் சொல்லுவேன். ஒரு அழகான பதம் உண்டு, நடனம் ஆடக்கூடியவர்களுக்கு தெரியும்.
முகத்தை காட்டி முழுவதும் மற காட்டிடாத மூடு மந்திரம் ஏதையா? அவனை உணரக்கூடிய நிலை வந்தால் நம்ம உள்ள எல்லாமாக அவன் இருப்பான். அப்படிப்பட்ட போகத்தை தருதற்குண்டான ஆற்றல் அவனிடம் இருக்கும். ஆகவேதான் இதைத்தான் வள்ளலாரன் சொல்றார், நீ அங்கு சென்று படைத்தவனாகிய ஒருவன் உண்டு என்கின்ற உண்மையை உணர்ந்து அதனை உள்ளுள் வைத்து அதை ஒரு ஒளியாக கொண்டு அதை நீ வழிபடும். ஏன்னா இறைவன் இதனை உணர்த்துவதற்கு உனக்கு உரிய உதவிகள் செய்வான். நீ முயற்சியில் இறங்கினால் அது அவனது தனிப்பெரும் கருணை. அவனை போன்றிருக்கக்கூடியவனுக்கு வாய்த்திருக்கக்கூடிய கருணை வேறு யார் ஒருவனுக்கும் வாய்க்காது. ஆகவே தனித்தது ஒப்பிலாததுன்னு அர்த்தம், பெரியது அளவே சொல்ல முடியாது. அதுதான் வள்ளுவர் எழுதின குறளுக்கு பரிமேலழகர் விளக்கம் எழுதின பொழுது கோளில் பொறியில் குணம் இலவே எண்குணத்தான் எழுதும் போது வரம்பில் அருளுடமைன்னு எழுதினார். எட்டு குணத்துல ஒரு குணம் எதுன்னா வரம்பில்லாத அருள். நீங்கள் என்ன செய்ததன் பின்னும் அவனிடம் சென்று உனது அருள் தேவைன்னு கொடுத்துரு. இதை சொல்லுவதற்குத்தான் வள்ளலார் என்ன சொன்னார், எல்லாம் நம்முடைய அஞ்ஞானத்தினாலே உழன்று இறந்தவர்களைப் போலே இருக்கிறோம். நம்மை உருவாக்கியவன் ஒருவன் உண்டு என்கின்ற உண்மையை உணராதிருக்கிறோம். இதை உணருதல் தான் செத்தாரை மீண்டும் நான் இங்கே எழுப்பிடல் வேண்டும். அவனை அவனினுடைய ஞானத்தினுக்கு பிரக்கை அடைவதற்கு அவனை எழுப்புமா? இதைத்தான் எல்லா அடியவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்கியவன் ஒருவன் உண்டு. அது போல உலகு என்று சொன்னால் உலகு என்று ஒன்று கண்முன் இருக்கிறது என்றால் அந்த இருத்தல் என்கின்ற ஒன்றை உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருக்க வேண்டும். அந்த சூழலை அதற்கு ஏற்றாற்போல் உருவாக்குவதற்கு உண்டான ஒரு காரணம் இருக்க வேண்டும். அவனை புருஷன் என்றும் சொல்லலாம், பிரகிருதி என்ன வார்த்தைகள்ல வேண்டுமானாலும் சொல்லலாம். எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு படைப்பு ஒன்றை பார்த்த விடத்து இதை படைத்தான் ஒருவன் உண்டுன்னு உணரணும். அந்த அடிப்படையை விளக்கிறதுக்குத்தான் இவர் என்ன சொன்னாரா, தன்னிலத்து நின்று அகற்றுதல் செய்யும் தானம் அன்றியும் தனு எழும் தரணி எந்நிலத்தினும் காண்பாரும் இரவா தானம் என்று இவை இயல்பினில் உடைத்தார். ஆகவே இறந்தவர்கள் மீண்டு எழுதற்கும் இரவாதிருக்க பேரின்பத்துல திளைக்க ஆரம்பிச்சுட்டா நாம என்ன பண்ணுவோம், நமக்கு உண்டான டைமென்ஷனை விட்டு வெளிய போவோம். இப்ப நாம காலம்ன்ற ஒரு டைமென்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். காலத்தை தாண்டி ஸ்பேஸ்ன்னு ஒண்ணுக்குள்ள போயிட்டோம்னா காலம் நமக்கு தெரியாமல் போயிடும். இது ரொம்ப அழகா ஐன்ஸ்டீன் தியரியோட சேர்த்து சொல்லலாம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட. அதனால இதுதான் அடிப்படை என்று உணர்த்தக்கூடிய தானங்கள் அங்கு பல உள்ளன. சரி, பல பேரால் வழிபடுவதற்கு உண்டான ஈஸ்வரங்கள் பல இருக்கின்றன. அரிய பல தன்மையை உணரக்கூடிய தானங்கள் பல இருக்கின்றன. அடுத்த பட்டியலுக்கு போறேன். இந்த தலத்துல பலவேறு வகையான தீர்த்தங்கள் உண்டு. நான் முன்பே சொன்னேன் அல்லவா, சைவத்துல ஒரு இடத்தினுக்கு பெருமை சேர்க்க வேண்டும்னா தலம் மூர்த்தம் தீர்த்தம் இந்த மூன்றுல ஏதாகிலும் ஒன்று பெருமைக்குரியதாக இருக்க வேண்டும். ஆனால் சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, காஞ்சி என்பது தல விசேஷமும் உண்டு, மூர்த்தம் என்று சொல்லக்கூட மூர்த்தியின் விசேஷமும் உண்டு, அடுத்தது தீர்த்த விசேஷமும் உண்டு. இந்த மூன்றுமே தன்னுள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நகர் அது. என்னவா, புண்ணிய நீர்நிலைகள் ஈண்டு தீவினை யாவையும் நீக்கி இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டினார் தமக்கு இட்ட சித்தியதாய் விளங்கு தீர்த்தம் நன்மங்கள தீர்த்தம்
நீண்ட காப்புடை தீர்த்தம், மூன்று உலகில் நிகழ்ந்த சாருவ தீர்த்தம், தீர்த்தமும் முதலா ஆண்டு நீடிய தீர்த்தம் எண்ணிலாவும் அமரர் நாட்டவர் ஆடுதல் ஒழியார். அழகான வார்த்தை. தெய்வ உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் கூட வந்து இந்த நீர்நிலைகளிலே இடைவிடாது மூழ்கி தங்கள் வினைகளை போக்கிக் கொள்ளுகிற ஆடுவது ஒழியார். என்னென்ன தீர்த்தமா? ஈண்டு தீவினை யாவை, பிறவிதோறும் நம்மை பின்பற்றி வரக்கூடிய வினைகள் யாவையும் நீக்கி அந்த தீவினைகளினால் விளையக்கூடிய துன்பங்களை போக்கி இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம். இன்பம் ஒன்றையே தருதற்கு உண்டான புண்ணிய நீர்நிலை முதல். பிறவிதோறும் பாவங்கள் செய்வோம், அந்த பாவங்கள் தொடர் வினையாக பிறவிதோறும் தொடர்ந்து வரும். இவைகளிலிருந்து விடுதலை பெற்று நாம் நம்மை புனிதராக மாற்றிக்கொள்ளுதற்கு அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்துக்கு பெயரு புண்ணிய தீர்த்தம். உங்கள் பாவங்களெல்லாம் அங்கு கழுவப்படுகின்றன. அடுத்து, வேண்டினார் தமக்கு இட்ட சித்தியதாய், நீங்கள் எது குறித்து வேண்டுகிறீர்களோ உங்களினது மனோ விருப்பம், இட்ட சித்தின்னா இஷ்டம் சித்தம், உங்கள் மனதுல எவனை இஷ்டப்படுகிறீர்களோ அதுக்கு பேர் இட்ட சித்தின்னு பேர். அந்த விருப்பத்தினை நிறைவேற்றுவதற்கு உரியதாகிய விலங்கு தீர்த்தம், வேண்டியதை வேண்டியவாறு அடைதற்கு என்று தனித்ததோர் தீர்த்தம் இருக்கு. அதுல மூழ்கி குளித்தால் நீங்கள் எண்ணியது எண்ணியாங்கு கிடைக்கும். ரெண்டாவது, விலங்கு தீர்த்தம், இட்ட சித்தியதாய் விலங்கு தீர்த்தம், நன் மங்கள தீர்த்தம். உலகியல் வாழ்க்கையில நீங்கள் மங்களங்களாக எவைகளை கருதுகிறீர்களோ அவைகளையெல்லாம் ஒருங்குடன் பெறுதற்கு உரியதாகிய தீர்த்தம் மங்கள தீர்த்தம். நீண்ட காப்புடை தீர்த்தம், உங்களுக்கு உரியதாகிய பாதுகாப்பினை தரக்கூடிய தீர்த்தம், நோயினாலோ ஏனைய பிற செயல்பாடுகளினாலோ உங்கள் மனதிலே ஒரு பயமோ கவலையோ, இது சரிவர நடக்காது என்கின்ற குழப்பமோ இருக்கின்றன என்றால் இவைகளையெல்லாம் நீக்கி உங்களுக்கு உரிய பாதுகாப்பினை தரக்கூடிய தீர்த்தம். ஆகவேதான் நீண்ட காப்புடை தீர்த்தம். அதை விட மூன்று உலகில் நிகழ்ந்த சாருவ தீர்த்தம், மூன்று உலகில் உள்ள புண்ணிய நீர்நிலைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கு ஒரு தீர்த்தமா இருக்கு. இது ஒரு நம்பிக்கை. அண்மையில வந்து சென்றது தீபாவளி. இப்ப நம்ம ஊர்ல தீபாவளிய ஒரு வேறு விதமான விதங்கள் எல்லாம் கொண்டாடுறோம். மயிலாடுதுறைக்கு போனீங்கன்னா அதுக்கு பேரு இந்த ஐப்பசி மாதத்திற்கு துலா மாதம்னு பேர், துலா ராசிக்குரிய மாதம். இந்த துலா மாதத்துல என்ன நம்பிக்கை அங்குனாக்க, கங்கையானவள் காவிரியோடு கலந்து அங்கு ஓடுகிறாள் இந்த துலா மாதத்தில். அதுதான் இந்த துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துல 30 நாளும் அங்கு ரிஷப தீர்த்த கட்டத்துல மூழ்கி எழக்கூடியவர்களுக்கு கங்கையில மூழ்கின புண்ணிய பலன் வந்து சேருகிறது. அதனால இந்த 30 நாளும் அந்த ரிஷப தீர்த்த கட்டத்துல துலா மாசத்துல மிக விமர்சையாக கடை முழுக்குன்ற விழா நடக்கும். அதற்கப்புறம் முடவன் முழுக்குன்னு ஒண்ணு நடக்கும். இது காவிரி ஆற்றங்கரையில மகாதான தெருவினுடைய எல்லையில் அமைந்த படித்துறைக்கு பேரு ரிஷப தீர்த்த கட்டம்னு பேர். ஏனென்றால் எல்லோருக்கும் காசிக்கு சென்று கங்கையில முழுகக்கூடிய வாய்ப்பு இருக்காது, வசதி இருக்காது, உடல்ல வலு இருக்காது, என்ன பண்ணுவது, செல்ல வேண்டும்ன்ற தேவை வந்துடும் இல்லையா, என்ன பண்ணலாம். அதனால என்ன செய்வோம், எப்படி இறைவனுடைய பேரருள், இறைவனுடைய தானத்திற்கு போய் நம்மால வழிபட முடியலன்னா
இறைவன் உலாவாக வந்து வழிபடக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் இல்ல வாசத்திலேயே அருள் பாலிக்கிறான் அல்ல, அதுதானே உற்சவம். அது மாதிரி கங்கையில போய் நம்மால வழிபாடு செய்ய முடியல, கங்கையில போய் நம்மால நீராடலை மேற்கொள்ள முடியவில்லைன்னா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம், கங்கையே இங்கு வருகிறாள். நீ அவ்வளவு தொலைவுக்கு சென்று வழிபாடு செய்வதை காட்டிலும் இங்கு துலா மாதத்துல காவிரியில மயிலாடுதுறையில கங்கையானவள் ஓர் மாதம் முழுவதும் சேர்ந்திருக்கிறாள். இங்க முழுகினா உனக்கு புண்ணியம் அதிகம். இது ஒரு நம்பிக்கை. ஏன் இவ்வாறு சொல்லப்படுகிறதுன்னா இறை அடிப்படையே நம்பிக்கை தான். நீங்கள் இறைவனை உணருதல் என்பது அவரவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைகள்ல அளவுகள் வேறுபடலாம், ஆனால் உண்டு என்கின்ற உணர்வு மட்டும் மாறாமல் இருக்கும். அவரவரினுடைய உள்ளத்துல இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாகிலும் இந்த உணர்வினுக்கு ஏற்றாற் போல ஒரு வழிபாட்டை ஒரு வழிமுறையை நாம தேர்ந்தெடுக்கணும். எல்லாரை போலவும் அல்லது பிறர் தங்கள் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை போன்று பல தலங்களுக்கு சென்று வழிபடுவாறு நம்மால முடியாமல் போகலாம். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நமக்கு இயன்றன செய்தல் என்பதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் ஒவ்வொரு தலங்கள்ல இது போன்றதாகிய தீர்த்தங்களையோ தலங்களையோ மற்றைய தலங்கள்ல போயிட்டு ஒவ்வொரு நிலையில இருக்கக்கூடிய இறைவனை வழிபட முடியலைன்னா காஞ்சி மாநகருக்கு போய் எல்லா தெய்வங்களாலும் வழிபட்ட சிவன் கோவில்கள் பல இருக்கு, முடிச்சு போச்சு. அங்க எல்லோரையும் ஒரே இடத்துல பார்த்த நிலை இது. எதற்குன்னா மனித மனதினுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். காசிக்கு போனால்தான் புண்ணியம்னா ஐயோ எல்லோராலும் காசிக்கு போவது போல நம்மால் போக முடியலன்னு ஒருத்தன் தடுமாறக்கூடாது. தனக்குண்டான பொருளாதார வசதியோ அல்லது தன்னால் இயலக்கூடிய அளவுல உடல் நலமோ இல்லைன்ற கவலை எல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் ஐதீகமாக சொல்லுதல் காசிக்கு போனோம், திரிவேணி சங்கமத்துல பிதர்களுக்கு உண்டான காரியங்களை செஞ்சுட்டு காசியில 24 காட்டு இருக்கு அங்க போயிட்டு பிதிர்பிண்டம் எல்லாம் ஒண்ணு வேண்டும். நமக்கு எது சௌகரியமோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு தெரிந்த அளவுல மனது தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில வைத்து கொண்டு எந்த தெய்வத்தையும் நமக்கு இயன்ற முறையில வழிபாடு செய்தால் அதற்கு உரியதாகிய பலனை இறைவன் மன மகிழ்ச்சியோடு தருகிறான். காரணம், அவன் கருணை வரம்பு இல்லாது. இதுதான் அடிப்படை. அவன் இவ்வாறு இன்ன இடத்தில் இப்படித்தான் போய் வழிபடணும்ன்ற அவசியமே கிடையாது. என்னை இந்த இடத்துலதான் வந்து பார்க்கணும்னு ஒரு கடவுள் சொல்லுவதாக இருந்தால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாதுன்னு. அவரவர் மனது. அதனாலதான் சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பையில் வள்ளுவம். அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை என்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. அவன் மிகப்பெரிய எளியனாம் தன்மை உடைய வைணவத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சௌலபியம் தான் விசேஷம்னே சொல்ற, ரொம்ப எளியவன் அவன். அவன் ஆரவாரமாலாம் போய் நம்ம ஒன்னும் பண்ண வேண்டும். நமக்கு முடிஞ்ச நிலையில நமக்கு தெரிஞ்ச வழியில அவனை ஒரு நாளைக்கு ஒரு முறை மனசுல ஆழமா நினைச்சாலே போதும். ஒரு அடிப்படை. அதனாலதான் இப்படிப்பட்டதாகிய நீர்நிலைகள் அங்கு மிகுதியாக இருக்கின்றன. ஆண்டு நீடிய தீர்த்தம் சாருவம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. மூன்று உலகில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினது சேர்க்கை. அவ்வளவு அழகான இடம் பாருங்க. நீங்க ஆகாய கங்கையை போய் பார்க்க வேண்டாம், வானுலகத்துல இமயமலையில இருக்கிற கங்கையை போய் பார்க்க வேண்டாம், சரஸ்வதியை பார்க்க வேண்டாம், கோதாவரி பார்க்க வேண்டாம், நர்மதை வேண்டாம். எல்லா நாடுகளிலும் எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய கலவை இங்க. ஆகவே நிகழ்ந்த சாருவ தீர்த்தம் முதலா அவ்விடத்தில் என்னாகிறதா
ஆண்டு நீடிய தீர்த்தம் எண்ணில கணக்கில் அடங்காத புண்ணிய தீர்த்தங்கள் அங்கு இருக்கின்றன. அந்த தீர்த்தங்கள்ல யாரெல்லாம் வந்து இன்னமும் நீராடி தங்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்கள் தேவர்கள், அமரர் நாட்டவர் ஆடுதல் ஒழியார். அந்த தீர்த்தங்கள்ல இன்னமும் தேவர்கள் எல்லாம் வந்து அனுதினமும் நீராட்டத்தினை மேற்கொண்டு தங்களினுடைய புண்ணியங்களை ஈட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தகையதாகிய சிறப்பினை பெற்றிருக்கக்கூடிய பல தீர்த்தங்களை தன்னகம் கொண்டதாக விளங்கக்கூடிய தலமாக பதியாக அந்த காஞ்சி இருக்கிறது. இன்றைக்கு இதோட நிறுத்துவோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கனமான விஷயங்களை பார்த்தோம்.